இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். கத்த நல்லவர். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்க, அதை பார்த்துட்டு பிறகு நம்ம வீடியோ பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய மனைவி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் பேசின ஒரு பேச்சு வந்து சமூக வலைதளங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாரும் வந்து அதை ட்ரால் பண்ணி, சோஷியல் மீடியா எங்கே பார்த்தாலுமே ஒரு ட்ரால் பண்ணிட்டு அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அதில் கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் அவர்களை திட்டியெழுதிருப்போம். அவர்களுடைய மெசேஜை இத்தனை வருஷமாக கேட்ட வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கமெண்ட் எதுவும் போடலை. இதை குறித்து நான் கிறிஸ்தவ மக்களிடம் சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று, கிறிஸ்தவ மக்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம்னா, அவர்கள் தான் இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மக்கள். அவர்கள் மூலமாக தான் நம்ம வந்து பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அவர்களை பகைச்சிட்டா சாபம் ஆயிரும். அவர் வந்து மெசேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இன்றைக்கே இறங்கட்டும்னா நமக்கு வந்து பிளஸ்ஸிங் வந்துடும். ஆண்டவரை மறுதலிக்கிற நீ சபிக்கப்பட்டவனாக அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்ம சபிச்சிட்டா நமக்கு வந்து சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய ஒரு அவதாரங்களை நம்ம அவங்கள நம்பிட்டு இருக்கோம். இது நிஜமா? அதாவது வரம் தருகிற இடத்துல அவர்களும் வரம் வாங்குகிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களை இவ்வளோ குறைச்சலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து மதிப்பிட்டிருக்கீங்க. அது நிஜமா? ஆசீர்வாதம் கொடுக்குற இடத்துல அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி காட் பிளஸ் யூ சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் வாங்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, அதை எல்லாமே ஒரு பொய், கிடையவே கிடையாது. இறைவன்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசி அவரிடத்துலேருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி நல்ல மனிதர்கள் வாயில் உழக்கூடாது அப்படிங்கிறது. அது வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்லது செய்கிற ஒரு தாத்தா இருக்கலாம், அவருக்கு நம்ம ஏதாவது அவரை ரொம்ப கஷ்டப்படுத்த அவர் வயிறறிஞ்சு ஒன்று சொல்லிட்டா நல்ல மனிதர்கள் யார் வாயிலையுமே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணுங்கிறத உண்மையிலேயே. இவர்கள் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு அறியாமை. ஆண்டவரை நம்ம ரொம்ப குறைச்சி இடம் போடுறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கர்த்தர் நல்லவர். வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்க யாருன்னா டாக்டர் டைசி சர சித்த மருத்துவர். இவங்க இவங்க வந்து ஒரு பாஜக உடைய அந்த இதில் வந்துட்டு ஒரு தலைவராக இருக்கிறாங்க, ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருக்கிறாங்க. இவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கிறிஸ்தவர்னு சொல்கிறாங்க. பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் டைசின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து சமீபத்தில் சிஸ்டர் இவாஞ்சலை பற்றி கழுவி கழுவி ஊற்றுருக்குறாங்க. எல்லாருமே பண்ணுறாங்க, ஆனால் இவங்க கேட்குது கேட்டதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா காப்பி ஸ்ட்ரைக் வரக்கூடாது, காப்பி கிளைம் வரக்கூடாதுக்காக. நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களோட வீடியோ வந்துடும். என்னென்ன பேசியிருக்காங்கன்னு நீங்களே கேளுங்க. பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு ஜீசஸ் கால்ஸ்ல சைட்லேருந்து என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது முழுக்க முழுக்க அவங்க வந்து சிஸ்டர் இவாஞ்சலி சொன்னது வந்து ரொம்ப தவறான காரியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து இவங்க குற்றப்படுத்திருக்காங்க. என்னென்னு அவங்க பேசியிருக்காங்கன்றத சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க வீடியோவில் போய் பாருங்கள். ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. முதலாவது இவங்க வந்துட்டு இந்த கனடா தேசத்தில் வீடுனா, அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், நீங்கள் உங்களுக்கு தனியாக ஃப்ளைட் வச்சுருக்கிறீங்க, சென்னையில் மிகப்பெரிய சொத்து, வானகர் எடுத்துங்க, அந்த வானகர் ஒன்றே போதும், மிகப்பெரிய ஒரு ஏக்கர் கணக்காக செல்லில் வாங்கி போட்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கும் தனி ஹை கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் சொல்லுவாங்க நினைக்கிறேன், அதில் நீ ட்ராவல் பண்ணுற ஆள், உனக்கு எவ்வளோ காசு அதில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு, அதெல்லாம் நீ பண்ணிவிட்டு கடைசியில் நீ என்ன சொல்லிட்டு நாங்கள் லோன் வாங்கி தான் வீடு கட்டணும்னு சொல்லி இவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, உலகம் ஃபுல்லாக நீ போகிறீங்கன்னா உலகம் ஃபுல்லாக போகிற இடத்துலலாம் உனக்கு ஒரு வீடு ஒரு காரு வேணுமா உனக்கு? அப்போ நீ என்ன பண்ணுற? அப்போ இங்கே இருக்கிற வந்து சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி நீ கனடா சிட்டிசன்ஷிப்பாக ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, அப்போ எதுக்கு இங்கே வர? அப்போ நீ ஒவ்வொரு இடத்துலையும் போய் வீடு வாசல் வாங்கி என்னத்தை சாதிக்க போகிற, என்னத்தை சேர்த்து வைக்க போகிற? கடைசி வரைக்கும் நான் வந்து எங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜீரோன்னு ஏன் பொய் சொல்கிறேன்? நீ கிறிஸ்தவளாக இருக்கிறே பொய் சொல்லாமான்னு இமாஞ்சலி பாதுகாப்பு பார்த்து இவங்க கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க டைசி சரண் வந்து மலேசியா அவங்க நண்பர் வரும்போது திருப்பதி போகணும்னு சொல்லி கேட்கும் போது இவங்க சரி அங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போயிருக்கிறாங்க டைசி சரண். அங்கே போனால் 60,000 பேர் இருப்பாங்களாம் திருப்பதியில். அத்தனை பேருக்கும் அருமையான சுட சுட சாப்பாடோட நெய் பலகாரங்கள்லாம் கொடுத்து வயிறு திருப்தியாக போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரியா? அதே போல் மேல்முருகத்தோட்டையும் அப்படி தான் நடக்குதான். ஒவ்வொரு ஈஷா எதுவுமே சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நடக்குதான். ஆனால் நீங்கள் பாவப்பட்ட ஏழை ஜனங்கிட்ட காசு வாங்குறீங்க,
இவங்க வாழ்நகர் கூட இவங்க போயிருக்காங்களா டேஸ் சார், போனால் ஒரு டீ கூட கொடுக்கலையாம். அப்போது இந்த காசை யாருக்கு சேர்த்து வைக்கிற? ஏழை எளிய மக்கள்கிட்ட வாங்குற அன்னாடம் காட்சிக்கு இருக்கிற மக்கள் தான் உங்களுக்கு காணிக்க போடுறாங்க, அவங்களுக்கு நீ திருப்பி என்ன செஞ்சேன்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். நான் பயங்கரமாக கேள்வி கேட்டு கழுவி கழுவி ஊற்றிருக்கிறாங்க. அது ஃபுல் வீடியோ பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் கேட்குற கேள்வியெல்லாம் நியாயமான 100க்கு 100 100% அருமையான கேள்வி. ஆனால் இவங்க இவாஞ்சலி சிஸ்டர்ஸ் வந்து 100க்கு 100 சுத்தமான உருட்டு. ஆனால் டைசி சார்னு கேட்டது அருமையான செருப்படி கேள்வி. இப்போ இதுக்கெல்லாம் வந்து எப்படி இவங்க இந்த ஜீசஸ் கால்சிலேருந்து பதில் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இனிமேலும் அவங்க வந்து தெரிந்துவாங்களா கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஜிபிஎஸ் ராபின்சன் அவங்க கிருஷ்ண அக்கா மறைவுக்கு போய் என் மனைவி வந்து பார்த்தா மனவாட்டியான ட்ரெஸ் போட்டுதான் மெரூன் கலர்ஸாக இதெல்லாம் போட்டு ஒரு சர்ச்சையில் மாட்டினாங்க. இப்போ இந்த சர்ச்சையில் மாட்டுறாங்க, இனிமேலும் சர்ச்சை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போது கடைசியாக டெய்சி சார் என்ன சொன்னாங்கன்னா, இது முட்டாள் ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் கொடுக்குற காசு, இவங்க தான் வந்து ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர்கிட்டேருந்து இவங்க தான் வந்து ஹோல்சேலில் வாங்கின மாதிரியும், இவங்க ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் வர மாதிரியும், இவங்க சபிச்சா சாபம் வர மாதிரியும் மக்களுடைய மனசில் பொய்யான பிம்பத்தை தோற்றுவிக்கிறாங்கன்னு சொல்லி பால்தேவர் குடும்பத்தை பற்றி இவங்க டைசர் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பாருங்கள். அவங்க சொன்ன உதாரணம் இப்போ கொடுப்பாங்க, இஃப்தார் ஆரம்பித்தாச்சு, நோன்பு கஞ்சி இதெல்லாம் பார்த்தா மசூதி பணம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நோன்பு கஞ்சி இவங்க ஈஸ்டருக்கோ எல்லா அட்லீஸ்ட் ஒரு குட் ஃப்ரைடேக்கோ ஒரு டீ கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போது இவங்ககிட்டேருந்து எந்த அன்பு நீங்கள் எதிர்பார்த்து போகிறீங்க? எந்த அன்பினாலும் இவங்களுக்கு காணி கொடுக்குறீங்க. இன்னொன்று சொன்னாங்க, எத்தனையோ அனாத ஆசிரமங்கள் இருக்குது, எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் கொடுக்காமல் இவங்களுக்கு பணக்காரங்கிட்ட போய் நீங்கள் கொடுக்குறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? ஆண்டவர் தான் சொன்னாரா, தேவ ஆலயத்தில் தான் நீங்கள் வந்து பண்டசாலைன்னு ஆலயத்தில் பண்டசாலை ஆகாரம் உண்டு இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பண்டசாலை காணிக்க கொண்டு வர ஆண்டவர் சொன்னார். நீங்கள் இவங்க எங்கே சபை வச்சுருக்கிறாங்க? இந்த சபைக்கு நீங்கள் எங்கே காணிக்க அனுப்புறீங்க? இதெல்லாம் வந்து அவங்க வந்து உங்களை முற்றிலும் ஏமாற்றுறாங்க. இதை நீங்கள் கிறிஸ்தவ ஜனங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாங்க, நியாயமாகவும் கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு எந்த ஒரு குறை சொல்லுதலோ எதுவும் நமக்கு கிடையாது. அவங்க பேசுகிறத நான் போட்டிருக்கிறேன். கமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்குறவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள், நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள். சிஸ்டர் டைசிச்சர் சொன்னது நியாயமாக நியாயம் இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கிறிஸ்தவர்கள் விழிப்பாக இருங்க, உங்களுக்குன்னு நீங்கள் சேர்த்து வச்சுங்க. இந்த கொரோனா போன்ற வியாதி நேரத்தில் உலகமே க்ளோஸ் ஆச்சு, பசி பஞ்சம் பட்டினி மெடிசன்ஸ்லாம் எவ்வளோ தவித்தோம், காசு இல்லாமல் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தோம். அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு அமைப்பும் காசு கொடுக்கல, கிறிஸ்தவ அமைப்பை சொல்கிறேன். அதனால் நம்ம ஞானமாக பணத்தை சேர்த்து வைங்க, ஒரு அனாதைகளுக்கோ முதல்களுக்கோ காணிக்க அனுப்புங்க, உங்கள் சபைக்கு நீங்கள் காணிக்க அனுப்புங்க, உங்கள் சபைகளுக்கு தசமமாக கொடுங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.